GT Holidays, South India's number one travel brand. You know you are special when you're with GT Holidays. கவலையின்றி சுவாசியுங்கள். உலகின் தலை சிறந்த மருத்துவர்கள் நுரையீரல் புற்றுநோய் சிகிச்சை அளிக்கிறார்கள். தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம், நாமக்கல் மற்றும் கான்பூர். பட்டாளிமர் கட்சி தலைவர், திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவரை, மாண்புமிகு முதலமைச்சரை மிக துச்சமாக கருதி ஒரு அறிக்கை விட்டதற்கு நான் பதில் அறிக்கை கொடுத்தேன். அந்த திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு ஏதாவது சோதனை வரும் என்றால் அந்த சோதனையை உடைத்து எறிவதற்கு பர்மதிச்ச திராவிட முன்னேற்ற கழகம் முதல் அடியாக போரணியாக வரும் என்ற உறுதி எடுத்துக் கொண்டு நாம் இருக்கிறோம். நான் திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து வெளியேற்றப்பட்டதற்கு பிறகு வேறோவிலே அடுக்கி வைக்கப்பட்டிருந்த திராவிட முன்னேற்ற கழக வேஷ்டிகள், அதை பார்த்து கண்ணீர் விட்டவன். இதுதான் உயிர் என்று நான் இருந்தவன். ஆனால் நான் நீக்கப்பட்டு விட்டேன். அப்படி பணத்துக்கு அடிமையாகி இருந்தால் அந்த அகர்வாலிடமே கோடானு கோடியாக பெற்று கட்சிக்கு கொடுக்கலாம். அது என்ன பிழைப்பு? நாயினும் கீழான பிழைப்பு. இதை உடைத்துக் கொண்டு போய்விடலாமா, இன்னொரு அணியை உருவாக்கலாமா என்று முயற்சித்தார்கள், தோற்று போனார்கள். நான் பொறுமையாக இருந்தேன். 1000 ரூபாய் பொருள் 100 ரூபாய், 100 ரூபாய் பொருள் 5 ரூபாய். ஆமாங்க, உங்கள் கிங் டிவி 200 கோடி பார்வையாளர்களை கடந்து பயணிப்பதால் யூடியூப் ஷாப்பிங் அனுபவத்தை கொடுத்திருக்கிறது. ஃப்ளிப்கார்ட் மிந்த்ராவில் 90% ஆஃபர், 70% ஆஃபர், 60% ஆஃபர்னு நம்ம கிங் டிவி வியூவர்ஸ்க்கு அள்ளி தராங்க. இதில் டேக் ப்ராடக்ட்ங்கிற இடத்தை கிளிக் பண்ணுங்க. உங்களுக்கு பிடிச்ச ப்ராடக்டை இன்றே ஆர்டர் செய்து இந்த சந்தோஷத்தை கொண்டாடுங்கள். நான் கொள்கைகளை காதலிக்கிறவன், லட்சியங்களுக்காக வாழ்கிறவன். மரணம் எந்த நேரத்திலும் இந்த உயிரை கொட்டி கொண்டு போய்விடலாம். 80 ஆண்டு காலம் என்பது ஒரு கணத்திலே மறைந்து போனதை போல இருக்கிறது எனக்கு. ஆகவே இந்த இயக்கத்தை நான் திராவிட முன்னேற்ற கழகத்திலே 30 ஆண்டுகள் பணியாற்றி இருக்கிறேன். 27 முறை திராவிட முன்னேற்ற கழகத்திலே சிறைக்கு சென்றிருக்கிறேன். திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவருக்கு உயிருக்கு உயிரான மெய்காப்பாளனாக இருந்திருக்கிறேன். அண்ணாவின் முன்னிலையில் தான் அங்கீகாரம் பெற்றேன். 64 அந்த 30 ஆண்டுகள் அதற்கு பிறகு நான் திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து வெளியேற்றப்பட்டதற்கு பிறகு ஒரு 30 ஆண்டுகள் கடந்து விட்டன. மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்திலே ஒரு 30 ஆண்டுகள். என் வாழ்நாளில் 60 ஆண்டுகள் பொதுவாழ்விலே கடந்து விட்டது. 1000000 கணக்கான மேடைகள், 1000000 கூட்டங்கள், 10-15 லட்சம் கிலோமீட்டர் காரிலேயே பயணம், ஒவ்வொரு நாளும் ஒரு 500 கிலோமீட்டர் பயணம். நான் செல்லாத கிராமங்கள் இல்லை, ஏற்றி வைக்காத திமுக கொடிகள் இல்லை. அது ஒரு காலம். வாழ்க்கையிலே விசித்திரமான அனுபவங்கள் நேரிட்டு விடுகின்றன. அதுபோல நான் உயிரினும் மேலாக கருதி என் உயிரையே தருவதற்கு சித்தமாக இருந்த எனக்கு அப்படி ஒரு சோதனை வந்து இந்த இயக்கத்துக்காக ஆவியை தர தயாராக இருக்கிறேன் என்று மேடைக்கு மேடை விளங்கினேனோ, அந்த இயக்கத்திலிருந்து நான் வெளியேற்றப்பட்டதற்கு பிறகு என் மேல் பாசம் கொண்ட தோழர்கள் லட்சக்கணக்கிலே வந்தார்கள். அந்த முதல் தேர்தலிலே தோற்று போனவுடன் பல பேர் விலகி போனார்கள். அவர்களை பற்றி நான் வருத்தப்பட மாட்டேன். வந்ததே பெரிது. ஒரு இயக்கத்தை உயிராக நேசித்து விட்டு அந்த இயக்கத்தை விட்டு வெளியே போகிறேன் என்று யாரும் வரமாட்டார்கள். அப்படியிருந்து 300 பொதுக்குழு உறுப்பினர்கள் வந்தார்கள். 9 மாவட்ட செயலாளர்கள் வந்தார்கள். அவர்களிலே சிலர் விலகி போனார்கள். அவர்களை நான் குறை சொன்னதில்லை. என்னோடு இருந்த வரைக்கும் அவர்களுக்கு நான் நன்றியோடு இருக்கிறேன். அதன் பிறகு இன்றைக்கு என்ன சூழ்நிலையில் இந்த சனாதன கூட்டம், இந்துத்துவ கூட்டம், ஐயா பெரியாருக்கும் ஐயர் அண்ணாவுக்கும் கலைஞருக்கும் திராவிட இயக்கத்துக்கும் ஜென்ம பகைவர்களான அந்த கூட்டம், அது தமிழகத்தையே கைப்பற்றிவிட வேண்டும் என்று கருதி கொண்டு கோடி கோடியாக பணத்தை வாரி இறைத்து பல்வேறு வழிகளில் இந்தியாவினுடைய
கொண்ட பகுதிகளை கைப்பற்றி விட்டோம், இனி தமிழ்நாடு தான் மிச்சம் இருக்கிறது என்று எண்ணிக்கொண்டு இப்பொழுது ஊடுருவ பார்க்கிறார்களே. இந்த சந்தர்ப்பத்தில் பிறகு இப்படி ஒரு சூழ்நிலை வரும் என்று நான் கனவிலும் கருதியதில்லை. வீரோவிலே அடுக்கி வைக்கப்பட்டிருந்த திராவிட முன்னேற்ற கழக வேஷ்டிகள் அதை பார்த்து கண்ணீர் விட்டு வந்தான். இனிமேல் இந்த வேட்டியை கட்ட முடியாது, இனிமேல் இந்த உடையை நான் உடுத்த முடியாது, இதுதான் உயிர் என்று நான் இருந்தவன், ஆனால் நான் நீக்கப்பட்டு விட்டேன் என்றாலும் டாக்டர் கலைஞர் மீது வைத்திருந்த அந்தரங்கமான அந்த பாசம் மறையவே இல்லை. அதனால் தான் திண்டுக்கல் மாநாட்டிலே அப்படி டாக்டர் கலைஞர் அவர்களை வைத்துக் கொண்டு பேசிய போது அவர் தொடர்ந்து 4-5 முறை கண்ணீர் விட்டார். அதை அவரே சொன்னார், தம்பி நீ பார்த்திருக்க முடியாது என் முகத்தை, நீ பேசிக் கொண்டிருந்த பொழுது நான் அழுது கொண்டே இருந்தேன் என்று பேசினார். அவர் வாழ்க்கையிலே எத்தனையோ திருப்பங்கள், அதில் இந்த வாழ்க்கை இந்த பிறவி இன்னொரு பிறவி கிடையாது, பிறவாமை வேண்டும், பிறப்புண்டேல் இந்த மண்ணை தமிழை மறவாமை வேண்டும் என்ற உணர்வோடு நான் இந்த வாழ்க்கையில் பெரும்பகுதியை பொதுவாழ்வுக்காகவே செலவழித்து விட்டனர். வரலாற்றில் இடம்பெறத்தக்க சாதனைகள் எவற்றையும் பெரிதாக நான் செய்துவிடவில்லை என்றாலும் ஒரு பதவியும் கிடைக்காது, ஒரு கவுன்சிலரும் ஆக முடியாது என்ற நிலையிலும் என்னை பின்தொடர்ந்து வருகிறீர்களே உங்களை போன்றவர்கள் தமிழ்நாடு போராளிகள் இருக்கிறார்கள், லட்சோப லட்சம் தொண்டர்கள் இருக்கிறார்கள். அந்த பாசத்தை என் பேர்த்தியின் கல்யாணத்திலே பார்த்தேன். நான் யாருக்கும் அழைப்பு அனுப்பவில்லை, ஆனால் லட்சக்கணக்கிலே திரண்டு வருகின்ற அந்த பாசத்தை பெற்றிருக்கிறேன். அவர்கள் இப்படி தோற்று போனவே எலெக்ஷன்லேயே நிற்கவில்லையே, நமக்கு ஏது எதிர்காலம், நம் வேறு இடத்தை தேடி போய்விடலாம் என்று ஒரு நாளும் கருதாமல் இந்த இயக்கத்தை உயிராக தங்களுடைய ஜீவனோடு ஏற்றுக்கொண்டவர்கள் தான் இன்னைக்கு மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கண்மணிகளாக நாடெங்கும் இருக்கிறார்கள். அவர்கள் எம்எல்ஏ பதவி கேட்டதில்லை, எம்பி பதவி கேட்டதில்லை, சேர்மன் பதவி கேட்டதில்லை, கவுன்சிலர் பதவி கேட்டதில்லை. அப்படிப்பட்ட தோழர்கள் லட்சோப லட்சம் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்திலே இருக்கிறார்கள். நாம் அமைதியாக இருக்கிறோம், அவசரப்பட்டோ ஆதங்கப்பட்டோ அவசர கோலத்திலே அறிக்கைகளை அள்ளிவிடுகிற வேலையை நான் என்றைக்கும் செய்ததில்லை. இப்பொழுது நாம் அமைதியாக இருக்கிறோம் என்றால் நான் சொன்னேன், திராவிட முன்னேற்ற கழகம் மீண்டும் ஆட்சிக்கு வந்துவிட்டது, அதற்கு பக்கபலமாக இருப்போம், அதை தகர்க்க வேண்டும் என்று சொல்லி எந்த கூட்டம் புறப்பட்டாலும் சரி அது திராவிட இயக்கம், அண்ணா கண்ட இயக்கம், அதற்கு பிறகு கலைஞர் போன்றவர்களால் பாதுகாக்கப்பட்ட இயக்கம், அந்த திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு ஏதாவது சோதனை வரும் என்றால் அந்த சோதனையை உடைத்து எறிவதற்கு மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் முதல் அணியாக போரணியாக வரும் என்ற உறுதி எடுத்துக் கொண்டு நாம் இருக்கிறோம். ஆகவே நம்முடைய தோழர்கள் இந்த இயக்கத்திலே ஒரு சோதனை இடைக்காலத்திலே வந்தது, அப்பொழுதும் கூட ஒருவரும் அசையவில்லை. கொள்கையை நேசிப்பதால், லட்சியத்தை நேசிப்பதால், இந்த தமிழர் பூமியை நேசிப்பதால், 50 காப்பியங்களை நேசிப்பதால், 1400 வரிகளிலே தங்கள் உள்ளத்தை பறிகொடுத்ததால், அறிவாசான் பெரியாருடைய மணிவாசகங்களை மனதிலே ஏற்றுக்கொண்டதால், பேரறிஞர் அண்ணாவினுடைய கருத்துக்களை நெஞ்சிலே பதிய வைத்துக் கொண்டதால் அவர்கள் தொடர்ந்து அதே உணர்வோடு இருக்கக்கூடியவர்களுக்கு திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எந்த ஆபத்தும் வரவிடக்கூடாது என்பதனால் தான் நான் நேற்றைக்கு கூட பாட்டாளிமர் கட்சி தலைவர் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவரை மாண்புமிகு முதலமைச்சரை மிக துச்சமாக கருதி ஒரு அறிக்கை விட்டதற்கு நான் பதில் அறிக்கை கொடுத்தேன். நரேந்திர மோடி தான் இந்த ஆதாரியை உருவாக்கியவர், உலக கொள்ளைக்காரர்கள் வரிசையிலே அவரும் ஒருவன். அங்கே தூத்துக்குடியிலே அந்த தொழிற்சாலை வந்தபோது அந்த தொழிற்சாலைக்கு காரணமானவனை என்னை வளைப்பதற்கு எவ்வளவோ முயற்சித்த போது நம்மிடம் பணம் இல்லை, தேர்தலிலே செலவழிக்க பணம் இல்லை,
அப்படி பணத்துக்கு அடிமையாகி இருந்தால் அந்த அகர்வாலிடமே கோடானு கோடியாக பெற்று கட்சிக்கு கொடுக்கலாம். அது என்ன பிழைப்பு? நாயினும் கீழான பிழைப்பு. அதனால் இந்த இயக்கத்தை பாதுகாப்பதற்கு நாம் நம்முடைய கடமையை செய்வோம். நீங்கள் ஒவ்வொரு நாளும் ஒரு 5 இளைஞர்களையாவது நம் பக்கம் கொண்டு வருவதற்கு முயற்சி செய்யுங்கள். 93 அக்டோபர் 3 பிறகு அலை அலையாக அணி அணியாக ஏப்ரல் 16 எழுச்சி பேரணிக்கு பிற்பகல் 3 தொடங்கி மறுநாள் காலை 7 முடிந்தது பேரணி. அதுபோன்ற ஒரு பேரணியை இந்த தலைநகரம் வெள்ளைக்காரன் காலத்திலும் சந்தித்ததில்லை, அதற்கு பின்னரும் சந்தித்ததில்லை. அவ்வளவு லட்சக்கணக்கான கூட்டம், அவ்வளவு ஆதரவும் இருந்தது. சொன்னார்கள், நீங்கள் உங்கள் ஆதரவை இழந்தது திருச்சி மாநாட்டுக்கு பின்னர் தான். அந்த திருச்சி மாநாட்டிலே நீங்கள் பிரதான தீர்மானமாக நீங்களே முன்மொழிந்து தமிழகம்தான் தீர்வு என்று போட்டீர்கள். மறுநாளில் இருந்து ஊடகங்கள் மாறிவிட்டன, இருட்டடிப்பு ஆரம்பமாகிவிட்டது. இப்பொழுது கூட சொல்வார்கள், நீங்கள் புலிகள் நிலைப்பாட்டினால்தான் உங்களுடைய பலத்தை இழந்தீர்கள், அதனால் தான் நீங்கள் இப்படி கஷ்டப்படுகிறீர்கள் என்று சொல்லுபவர்கள் உண்டு. நான் சொல்வேன், அது என்னுடைய ஜீவ லட்சியம். நான் லட்சியத்திற்காகத்தான் வாழ்கிறேன். வாழ்வதும் இந்த வாழ்க்கையை பயன்படுத்துவதும் நான் உயிரும் மேலாக நேசிக்கிற செந்தமிழையும் செந்தமிழ் நாட்டையும் உலகெங்கும் வாழ்கிற தமிழர்களையும் அவர்களுக்காக ஒரு துரும்பு என்னால் தூக்கி போட முடியும் என்றாலும் அதை செய்ய தயாராக இருக்கக்கூடியவன். GT Holidays, South India's number 1 travel brand. You know you are special when you are with GT Holidays. கவலை இன்றி சுவாசியுங்கள். உலகின் தலை சிறந்த மருத்துவர்கள் நுரையீரல் புற்றுநோய் சிகிச்சை அளிக்கிறார்கள். தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம், நாமக்கல் மற்றும் கான்பூர். 1000 பொருள் 100 ரூபாய், 100 ரூபாய் பொருள் 5 ரூபாய். ஆமாங்க, உங்கள் கிங் டிவி 200 கோடி பார்வையாளர்களை கடந்து பயணிப்பதால் யூடியூப் ஷாப்பிங் அனுபவத்தை கொடுத்திருக்கிறது. பிளிப்கார்ட் மின்த்ராவில் 90% ஆஃபர், 70% ஆஃபர், 60% ஆஃபர்னு நம்ம கிங் டிவி வியூவர்ஸ்க்கு அள்ளித்தராங்க. இதில் டேக் ப்ராடக்ட்டுங்கிற இடத்த கிளிக் பண்ணுங்க. உங்களுக்கு பிடிச்ச ப்ராடக்டை இன்றே ஆர்டர் செய்து இந்த சந்தோஷத்தை கொண்டாடுங்கள்.